வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ மஞ்சள் கலர் காஞ்ச பட்டாணியை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் அந்த பட்டாணியை சேர்த்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு லேசாக வதங்கினா போதும், கொஞ்சம் வதக்கிப்போம். நீவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிப்போம். இப்போ இதுக்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் எங்கள்கிட்ட சென்னா மசாலா இருந்தது, அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். கொஞ்சம் கறி லீவ்ஸும் சேர்த்துப்போம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பட்டாணி நல்லா வேக வச்சுருப்போம் அந்த தண்ணியோட, அதில் கொஞ்சம் இப்போ சேர்த்து இந்த பாருங்கள், இப்போ கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதும் பேலன்ஸ் இருக்கிற பாயில்டு பட்டாணியும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் எடுத்து மிக்சியில் பல்ஸ் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கரண்டி எடுத்து அந்த இடிக்கிற கல் வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி அதை அந்த சுண்டல்லே சேர்த்துட்டேன். ஜாரில் போட்டு கூட பண்ணிக்கலாம். என் பசங்க முழுசாக கேட்பாங்க, அதனால தான் லேசாக கொஞ்சமாக எடுத்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். அது போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சும்மா அப்படியே ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டுக்கலாம். அது கொதி வந்தது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெஷ் கொத்தமல்லி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுட 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 நம்மளோட பட்டாணி மசாலா சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த மழை நேரத்தில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பீச் சுண்டல்லாம் மாதிரி எங்கள் வீட்டு பட்டாணி மசாலா சுண்டல் சூப்பராக ரெடியாக இருக்குது. அதுக்கு டெக்கரேஷனுக்கு ஆனியன் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதையும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சூடாக எடுத்து இப்போ சாப்பிட்றேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.